Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெல்ஜியம்க்கு ஸ்டூடண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது. ஸ்டூடண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸ்டூடண்ட் விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பெல்ஜியம்க்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நம்ம சேனல்ல வீடியோ டீட்டெயிலா போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பெல்ஜியம் ஸ்டூடெண்ட் விசாவை டைப் டி பெல்ஜியம் ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சைன் பண்ண ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 12 மந்த்ஸ் வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. நீங்க பெல்ஜியம்ல ஸ்டே பண்றத விட 12 மந்த்ஸ் வேலிடிட்டி எக்ஸ்ட்ராவா இருக்கணும். தேர்ட் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்க பெல்ஜியம்ல ஸ்டே பண்றதுக்கு உங்ககிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட். ஃபிஃப்த் வந்து உங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல அப்படின்றத காட்டுறதுக்கான கிரிமினல் சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்க பெல்ஜியம்ல எந்த யூனிவர்சிட்டியில படிக்க போறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுக்கான ப்ரூஃப், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இதையும் காட்டணும். உங்களோட ஹையர் செகண்டரி டிப்ளமோ இல்லைனா ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அந்த டிகிரி சர்டிபிகேட்ஸோட டாக்குமெண்ட்ஸும் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் லெட்டர், அதாவது நீங்க பெல்ஜியம்ல எந்த யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்றத சொல்றதுக்கான சப்போர்ட்டிங் லெட்டர் ஃபார் சாய்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாக்குமெண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இவ்வளவு நேரம் நம்ம வந்து பெல்ஜியம் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து இந்த பெல்ஜியம் ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ பத்தி ஒன் பை ஒன்னா பாக்கலாம். சோ இந்த டைப் டி ஸ்டூடெண்ட் விசா பெல்ஜியம்ல படிக்கிறதுக்கு இந்த டைப் டி ஸ்டூடெண்ட் விசா வாங்குறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யூனிவர்சிட்டில இருந்து ஆஃபர் லெட்டர் வாங்கணும். சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பெல்ஜியம்ல எந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டில இருந்து நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிடணும். செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரில இருக்க பெல்ஜியன் எம்பசிய கான்டாக்ட் பண்ணணும். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டைரக்டா போயிட்டு பெல்ஜியன் எம்பசியில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க ப்ரொவைட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்க டிசிஷனுக்காக வெயிட் பண்ணணும், அதாவது உங்களோட விசா அப்ளிகேஷன் வந்து எம்பசிக்கு சென்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி ஃபைனல் டிசிஷன் சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 to 4 weeks ஆகும் உங்களுக்கு வந்து டிசிஷனை சொல்றதுக்கு, அதாவது விசா அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத சொல்றதுக்கு 4 weeks வரைக்கும் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆன் அரைவல், அதாவது நீங்க பெல்ஜியம்க்கு போன 8 டேஸ்க்குள்ள நீங்க அங்க இருக்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போகணும். அங்க இருக்க டவுன்ல இருக்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏலியன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்படின்னு சொல்ற கார்டு தருவாங்க. சோ நான் உங்களுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எய்தர் இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் இல்லனா டச்ல சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சோ ஒன்ஸ் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசிஷன் வரத்துக்கு 15 to 30 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் அதாவது விசா ப்ராசஸிங்க பத்தி அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. சோ நீங்க பெல்ஜியம்ல படிக்கும் போது பார்ட் டைமா ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 20 hours a week, ஒரு வீக்குக்கு 20 hours நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம பெல்ஜியம்க்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸ்டூடெண்ட் விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.